वेलकम स्टूडेंट्स नम्म इन्नैक्कु 9th स्टैंडर्ड साइंस अटॉमिक स्ट्रक्चर यूनिटोड लास्ट पार्ट पाक्क पोरोम लॉज ऑफ केमिकल कॉम्बिनेशंस 17th सेंचुरी ला साइंटिस्ट पण्णिट्टिरुंद ओरु मुख्यमान स्टडीज एन्ना अप्पडिना ओरु सब्स्टेंसा इन्नोरु सब्स्टेंसा कन्वर्ट पण्रदु अप्पो अवंग स्टडीज लिरुंद वंद जनरलाइजेशंस दा नाम लॉज ऑफ केमिकल कॉम्बिनेशंस अप्पडिनु सोल्रोम नींग एर्कनवे 8th स्टैंडर्ड ला लॉ ऑफ कांस्टेंट प्रोपोर्शंस मारा विकिद विदी, law of conservation of mass, पोरुन्मै अल्विन्मै विदी, इत वंदु रंडुमें पढ़िच्चिरुप्पींगे। इप्पो इंद 9th standard ले नींगे, law of multiple proportions, पेरुक्कल विकिद विदी, law of reciprocal proportions, तलैगीळ विकिद विदी, अप्रमा गैलूसाक law, इन्द मूणी वंदु पढ़िक्क पोरींगे। फर्स्ट, law of multiple proportions ले पातींगे ना, when two elements A and B combine together to form more than one compound, then different masses of A which separately combine with a fixed mass of B are in a simple ratio. அதாவது ரெண்டு எலிமெண்ட்ஸ் A B இதுல ரெண்டுமே கம்பைன் ஆகும்போது டு டிஃபரண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. A அப்படிங்கறதோட மாஸ் வந்து டிஃபர் ஆகும். B அப்படிங்கறதோட மாஸ் வந்து ஃபிக்ஸட் மாஸ். இந்த இடத்துல நாம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம் அப்படினா A அப்படிங்கறது ஆக்ஸிஜன் எடுத்துக்கலாம். B அப்படிங்கறது கார்பன் எடுத்துக்கலாம். கார்பனும் ஆக்ஸிஜனும் கம்பைன் ஆகி நமக்கு ரெண்டு ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா மாஸ் ஆஃப் கார்பன் 12 ரெண்டு இடத்துலயுமே அதாவது கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன்லயும் சரி கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மேஷன்லயுமே மாஸ் ஆஃப் கார்பன் இஸ் ஃபிக்ஸட் 12. வேறஸ் மாஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடுல இட் இஸ் 16 அண்ட் இன் கார்பன் டை ஆக்சைடு இட் இஸ் 32. சோ இந்த இடத்துல எலிமெண்ட் B கார்பனுக்கு வந்து ஃபிக்ஸட் மாஸ் இருக்கு. எலிமெண்ட் A க்கு வந்து டிஃபரண்ட் மாஸ் இருக்கு. இது ரெண்டுமே வந்து கம்பைன் ஆகும்போது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோ இருக்கு. தட் இஸ் 1:2. திஸ் இஸ் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். இது மட்டும் இல்லாம சல்ஃபர் கூட நாம வெச்சு பாக்கும்போதுமே இட் ப்ரொடியூசஸ் 2 டிஃபரண்ட் ஆக்சைட்ஸ். சல்ஃபர் டை ஆக்சைடு SO2 அண்ட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு SO3. இதோட மாஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 2:3. லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன்ஸ் தலைகீழ் விகித விதி. இந்த லா ப்ரொபோஸ் பண்ணவர் வந்து ஜெரேமியாஸ் ரிச்சர் இந்த இயர் 1792. இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா இஃப் டூ டிஃபரண்ட் எலிமெண்ட்ஸ் கம்பைன் செப்பரேட்லி வித் த சேம் வெயிட் ஆஃப் அ தேர்ட் எலிமெண்ட் த ரேஷியோ ஆஃப் த மாசஸ் இன் விச் தே டூ சோ ஆர் ஐதர் சேம் ஆர் அ சிம்பிள் மல்டிபிள் ஆஃப் த மாஸ் ரேஷியோ இன் விச் தே கம்பைன் அமங் தெம் செல்ஸ். அதாவது இப்போ ஒரு மூணு எலிமெண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வாட்டர் இந்த பிக்சர்ல கொடுத்துருக்க மாதிரி. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் கார்பன் டு ஃபார்ம் மீத்தேன். அடுத்தது ஆக்சிஜன் கம்பைன்ஸ் வித் கார்பன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன்ஸ் டு ஃபார்ம் வாட்டர். இந்த டேபிள்ல பாருங்க மீத்தேன் CH4 அதோட கம்பைனிங் எலிமெண்ட்ஸ் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் கம்பைனிங் வெயிட்ஸ் வந்து 12 and 4. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுல வந்து கம்பைனிங் எலிமெண்ட்ஸ் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைனிங் வெயிட்ஸ் வந்து 12 and 32. இந்த இடத்துல H4 ஹைட்ரஜனோட மாஸ் வந்து 1 சோ H4ங்கிறதால 4 ஆக்சிஜனுக்கு 16 O2ங்கிறதால 32 சோ மாஸ் ரேஷியோ வந்து 4:32. அப்ப அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா 1:8. அதே மாதிரி ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் ஆகும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 2:16. சிம்பிளிஃபை பண்ணும்போது இட் கிவ்ஸ் 1:8. சோ திஸ் இஸ் லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து கைலூசாக் லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம்ஸ். கைலூசாக் லா என்ன சொல்லுது அப்படின்னா வென்எவர் கேசஸ் ரியாக்ட் டுகெதர் த வால்யூம்ஸ் ஆஃப் த ரியாக்டிங் கேசஸ் பேர் அ சிம்பிள் ரேஷியோ அண்ட் த ரேஷியோ இஸ் எக்ஸ்டெண்டட் டு த ப்ராடக்ட் வென் த ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ இன் கேசியஸ் ஸ்டேட் ப்ரொவைடட் ஆல் த வால்யூம்ஸ் ஆர் மெஷர்ட் அண்டர் சிமிலர் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ரெண்டு கேசஸ் வந்து ரியாக்ட் ஆகும்போது அதோட மாஸ் ரேஷியோ சிம்பிளர் ரேஷியோவா இருக்கும். அதே மாதிரி அதோட ப்ராடக்டும் ஒரு கேஸா இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த சிம்பிள் ரேஷியோ வந்து ப்ராடக்டுக்கும் பொருந்தும். அதுதான் வந்து கைலூசாக் லா. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல பாருங்க வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் 1 volume ஆஃப் ஹைட்ரஜன் ரியாக்ட் வித் 1 volume ஆஃப் குளோரின். அதாவது ஹைட்ரஜன் பிளஸ் குளோரின் gives 2 volume of hydrogen chloride. So இந்த இடத்துல சிம்பிளர் ரேஷியோ ஹோல் நம்பர் ரேஷியோவா இருக்கு 1:1:2. 1 hydrogen 1 chlorine and 2 hydrogen chloride. This is Gay-Lussac law of combining volumes.
The last topic is quantum numbers. Quantum number அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல நம்ம டிட்டர்மைன் பண்றதுக்கும் அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நம்ம டிஃபைன் பண்றதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய நம்பர்ஸ் நம்ம குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். We have four different types of quantum numbers. Principal quantum number, spin quantum number, azimuthal quantum number and magnetic quantum number. இந்த டேபிள்ல பாருங்க குவாண்டம் நம்பர் அதோட சிம்பிள் அப்புறம் அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் டினோட்டட் பை ஸ்மால் என். அதோட இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குது அப்படின்னா மெயின் எனர்ஜி லெவல் பத்தினது இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அசிமுதல் குவாண்டம் நம்பர் இஸ் டினோட்டட் பை ஸ்மால் எல். இது வந்து சப்ஷெல் அல்லது ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால பத்தி டிஃபைன் பண்ணக்கூடியது. தேர்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ஸ்மால் எம். இது வந்து ஆர்பிட்டல்ஸோட ஓரியன்டேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத டிஃபைன் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர் ஸ்மால் எஸ். இது வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஸ்பின் ஆகுது இல்லையா அதை பத்தி டிஃபைன் பண்ணக்கூடியது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ இந்த வீடியோல நீங்க லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் அண்ட் குவாண்டம் நம்பர்ஸ் பத்தி பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க.